வணக்க செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கம் சுதந்திரத்திற்காக இன்னுயித்த கொடிகாத்த குமரனின் நூற்றி பதினெட்டாவது பிறந்த நாள் அக்டோபர் நான்காம் தேதி இந்த அக்டோபர் மாதத்திற்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு போலிருக்கின்றது ஏனெனில் அக்டோபர் ரெண்டு தேசப்பிதா காந்தியடிகள் பிறந்த நாள் அது இரண்டாம் தேதி கருப்பு காந்தி கல்விக்கண் கொடுத்தவர் கர்ம வீரர் என்றெல்லாம் போற்றப்பட்ட காமராஜரின் நினைவு நாள் அதே அக்டோபர் நான்காம் தேதி மிகச்சிறிய வேதில் பட்டோலி வீசி பிறந்த நம் பாரத தாய் திருநாட்டின் மூவர்ண கொடி காக்க போலீஸாரின் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு தலையில் அடிபட்ட பொழுதும் தன் இன்னுயிரை விடும் தருவாயிலும் கூட கொடி காத்து நாட்டினுடைய தாய்மண்ணினுடைய பெருமையை காத்தவர் கொடிகாத்த குமரன் கொடிகாத்த குமரனின் பிறந்தநாள்தான் அக்டோபர் நான்காம் தேதி நம் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகே உள்ள சே மேலப்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி நாச்சிமுத்து கற்பாயி தம்பதிகளுக்கு அருந்தவ புதன்மனாக தோன்றியவர் குடும்ப சூழல் காரணமாக பள்ளிப்படிப்பை தன்னுடைய ஆரம்ப நிலையிலேயே முடித்து கொண்டார் பிறகு பணியின் காரணமாக திருப்பூருக்கு குடிபெயர்கிறது அவர்கள் குடும்பம் அவ்வாறு குடும்பம் சென்ற பொழுதும் கூட காந்தியடிகளினுடைய அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு தேசப்பட்டிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்து வந்த திருப்பூர் குமரன் இந்தியா விடுதலை பெற அமைக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினராக இணைகின்றார் காந்தியின் கொள்கையின் மேல் தீவிரப்பற்று வைத்து காந்தி அறிவித்த போராட்டங்களில் அனைத்திலும் பங்கேற்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டமறுப்பு இயக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் அறப்போராட்டம் நடக்கின்றது அதே ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி போராட்டத்தின் போது ஊர்வலமாக திருப்பூரில் கையில் தேசிய கொடியினை ஏந்தி படையுடன் செல்கின்றார் அப்போது போலீசார் தாக்கியதில் தலையில் அவருக்கு பலத்த காயமடைந்து கீழே மயங்கி விழுகின்றார் தான் கடுமையாக தாக்கப்பட்ட போதிலும் கூட சுதந்திரம் முழக்கமிட்டு கைகளில் பிடித்த தேசிய கொடியை கீழே விடாமல் கையில் தாங்கி பிடித்து பிறகு தன்னுடைய இன்னுயிரை ஈந்து ஈந்து நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக நீத்து விடுகின்றார் தன்னுடைய உயிரை இந்த குடிகாத்த குமரனினுடைய நினைவை போற்றும் முகமாக ஒரு பாடல் வீரம் விளைந்த மன்னிது 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 வீரம் விளைந்த திருப்பூர் குமரன் விளைந்த மன்னிது 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 வீரம் விளைந்த மன்னிது விடுதலை வீரம் விளைந்த மன்னிது விடுதலை வேண்டி விடாமல் கொடிகாத்த வீர திருப்பூர் குமரன் விளைந்த மன்னிது தீர கிருப்பூர் குமரன் விளைந்த மன்னிது பட்டொளி வீசி பறக்கும் பாரத கொடியின் மாண்பை காக்க இந்திய மண்ணில் சுதந்திரம் வேண்டி இன்னல் பழகொடுத்த அந்நியரை அகற்ற

மன்னிது மன்னிது வீர திருப்பூர் குமரன் விளைந்த மன்னிது 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 திருப்பூர் குமரன் அவர்களின் நினைவாக ஒரு கவிதை பட்டொடி வீசி பறக்கும் பாரத தாயின் மூவண்ண கொடியின் பாதுகாப்பு வீரன் நம் திருப்பூர் குமரன் தொண்டர் படைக்கு தலைமையேற்று தாக்கப்பட்ட நிலையிலும் தாய்மண்ணின் கொடியினை சேய்போல் காத்த சென்னிமலை குமரன் நம் திருப்பூர் குமரன் செவ்வேல் குமரனே கொடி காக்க புறப்பட்டானோ என என்ன தோன்றும் சுயநலம் இல்லாமல் பொதுநலம் பேணும் நின் பணியை என்னவென்று சொல்ல தியாகத்தை யோகமாய்ச் செய்த நின் வீரத்தை எப்படி தாய் திருநாடு மறக்கும் மறவாதே திருப்பூர் தங்கமே நீ சிறப்பை மறவாதே திருப்பூர் தங்கமே நின் சிறப்பை உலகிருக்கும் வரை நின் புகழ் நிலைத்திருக்குமே உலகிருக்கும் வரை நின் புகழ் நிலைத்திருக்குமே வாழ்க மணி திருநாடு வாழ்க வையகம் ஜெயஹேந்த்